ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ் சினிமாவில் குறைஞ்ச பட்ஜெட்டில் ஃபிலிம் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணி அதிக அளவில் வந்து கலெக்ஷன் எடுத்த படம் என்னென்னு பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக இந்த டாப்பிக்கில் ரெண்டாவது வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். அதோடய கண்டினியூட்டி தான் இது. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, இறுதி சுற்று. இது வந்து மாதவன் ஆக்ட் பண்ணி 2016 ரிலீஸ் ஆன படம். உமன் ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணுற படம். அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் என்ன மாதிரி பாலிடிக்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற இதை சொல்கிற படம் தான் இறுதி சுற்று. இந்த படத்தில் மாதவன் சூப்பராக நடிச்சிருப்பார். அதேமாரி வந்து ரித்திகா சிங் பாக்ஸராக வந்து செம்மையாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 20 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 31 கோடி. ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் டிமாண்டி காலனி. இது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிமு. ஹாரர் ஃபிலிம்லேயே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருப்பாங்க. ஒரு ரூமு, அதில் 4 பேர், அதை வச்சே நம்மளை வந்து ரொம்ப மிரட்டியிருப்பாங்க. இந்த படம் வந்து 2015 ரிலீஸ் ஆனிச்சு. அருள்நிதி வந்து நடிச்சிருப்பார். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 2 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 20 கோடி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, அருவி. இந்த படம் வந்து 2016 ரிலீஸ் ஆனிச்சு. யாருமே எதிர்பார்க்காமல் பெரிய அளவில் ஹிட்டான படம் இது. இந்த படத்தோட ஸ்டோரி சொல்லணுன்னா, ஒரு பெண் வந்து இந்த சமூகத்தில் வந்து என்ன மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுறா தனியாக இருக்கிறப்ப, அந்த சமூகம் வந்து அவளை வந்து எப்படி பார்க்குது அப்படிங்கிற மாதிரிங்கிறத வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக அந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 1 கோடி, கலெக்ஷன் வந்து 9.5 கோடி. நாலாவதாக நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, ராட்சசன். இந்த படம் வந்து 2018 ரிலீஸ் ஆனிச்சு. அந்த வருஷத்தில் மிகப்பெரிய ஹிட்டான படத்தில் இதுவும் ஒன்று. இது வந்து ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் படம்னு சொல்லலாம். ஒரு சைக்கோ கில்லர் வந்து வரிசையாக வந்து ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களாக கொண்டிருப்பான். அவனை வந்து எப்படி ஹீரோ பிடிக்கிறாங்கிறது தான் கதை. விஷ்ணு விஷாலுக்கு வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட்டான படம். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 15 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 75 கோடி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற படம் துருவங்கள் 16. இது வந்து கார்த்திக் நாராயண் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார். படம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து யாருக்குமே வெளியில் தெரில, லேட் பிக்கப்னு சொல்லலாம். எல்லாரோட ரிவ்யூஸ் வந்து பாசிட்டிவாக கிடைக்க கிடைக்க படம் வந்து ஹிட்டாக ஆரம்பிச்சிச்சு. படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நீட்டாக பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 3.5 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 10 கோடி. ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற படம் கைதி. இது 2019 ரிலீஸ் ஆனிச்சு. பிகிலுக்கு வந்து இது போட்டியாக வந்து ரிலீஸ் ஆன படம். என்னடா பிகிலுக்கு வந்து போட்டியாக ரிலீஸ் பண்ணுறாங்களே, படம் வந்து ஓடுமா ஓடாதா அப்படின்னு யோசித்தப்போ படம் வந்து சரியான கலெக்ஷன் கொடுத்த படம். லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் செம்ம ஸ்பீடாக போகும். இந்த படத்தோட கதையும் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு புதுசான கதைனே சொல்லலாம். ஸ்க்ரீன் ப்ளேவும் வந்து இந்த படத்தில் வந்து செம்மையாக இருக்கும். படத்தோட பட்ஜெட் வந்து 25 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 100 கோடி. அடுத்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற படம் வந்து தீரன் அதிகாரம் 1. ஹச் வினோத் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். 2017 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படம் வந்து ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் படம். இந்த படத்தோட ஸ்டோரியல் பார்க்குறப்ப, இந்த படத்துக்காக ஹச் வினோத் வந்து எவ்வளோ அனலைஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு தோணும் நமக்கு. ஏன்னா அந்தளவு வந்து படத்தோட ஸ்டோரி வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளேவும் வந்து செம ஸ்பீடாக இருக்கும். ஆக்ஷன் சீன்ஸு எல்லாமே வந்து தாறுமாறாக இருக்கும் இந்த படத்தில். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 30 கோடி, அண்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 70 கோடி. தீரன் அதிகாரம் 1 வந்து ஸ்பெஷலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். கடைசியாக நம்ம பார்க்க போகிற படம் விக்ரம் வேதா. இந்த படம் ட்ரைலர் பார்க்கும்போதே எனக்கு பர்சனலாக தோணுச்சு படம் வந்து நான் மிகப்பெரிய ஹிட் ஆகணும். புஷ்கர் காயத்ரி தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. படத்தில் வந்து விக்ரமாக மாதவன் நடிச்சிருப்பார், வேதாவாக வந்து விஜய் சேதுபதி நடிச்சிருப்பார். ரெண்டு பேருமே பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக வந்து விஜய் சேதுபதியோட ஆக்டிங் வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் ஹீரோவுக்கு இன்ட்ரோவுக்கு வர விசில் சத்தத்தோட விஜய் சேதுபதிக்கு வந்த விசில் சத்தம் தான் தேட்டரில் வந்து அதிகம். இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தோன்னா 11 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 60 கோடி.
இந்த படம் வந்து 2017 ரிலீஸ் ஆனிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய படம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச படம் என்னென்னு மட்டும் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.